Oma jnana timirandasya jnana jena chalakaya satsurun militam jena tasmai shri guruve namaha namam vishnu padaya krishna preshtaya bhutale shrimade bhakti vetanta swami dinamine namaste saraswati deve gauravani pracharine Nirvishesha Sunyavadi Pashyatate Shatarine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று மிகவும் மங்களகரமான தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு வந்து ஆமலக்கி ஏகாதசி மகோத்சவம். ஜெய் ஸ்ரீ ஆமலக்கி ஏகாதசி மகோத்சவ் கி ஜெய். இன்றைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் உபவாசம் நன்றாக நடந்து நாம் பகவானுடைய அனுகிரகத்தினால ஏகாதசியை நல்லபடியாக உபவாசம் இருக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். அதற்கான சக்தியும் ஆற்றலும் பகவான் நமக்கு நல்க வேண்டும். நம் மனம் புலன்கள் எல்லாம் பகவானுடைய சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதசி உபவாசம் நல்லபடியா நடந்து முடியணும். யாரெல்லாம் உபவாசம் இருக்காங்களோ அந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு சத்சங்கத்தை தொடங்குகிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. சரி, அப்ப இன்னைக்கு நம்ம இரண்டு தலைப்புகள்ல பேச வேண்டி உள்ளது. ஒன்று, இந்த ஏகாதசியோடைய மகத்துவம். ஏகாதசி மகாத்மியத்துல இந்த ஏகாதசி பத்தி என்ன சொல்லியிருக்கு. இன்றைக்கு பாகவத ஸ்லோகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, எந்த அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு, அந்த அவதாரத்து மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்ன, இரண்டு தலைப்புகள். சோ முதல்ல இந்த மங்களகரமான ஆமலக்கி ஏகாதசியோட மகிமை. ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியோட மகிமையை யுதிஷ்ர மகாராஜ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல ரொம்ப பணிவாக வேண்டிக் கொள்வார். அப்ப பகவான் கிருஷ்ணரும் உற்சாகமாக ஓரொரு ஏகாதசி தனக்கு பிரியமான பகவானுக்கு பிரியமான தினங்கள், அந்த பிரியமான தினங்கள்ல ஒன்று ஏகாதசி. அதே போல அந்த ஏகாதசி திதி, இந்த திதி வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. ஏகாதசி திதி 11th day வளர் பிரியில வரக்கூடிய ஏகாதசி, தேய் பிரியில வரக்கூடிய ஏகாதசி, ரெண்டு ஏகாதசி. இந்த இரண்டு ஏகாதசியும் பகவானுக்கு மிக உகந்த தினம். அதாவது கிருஷ்ண பக்தர்களுக்கு ஏகாதசி அன்னை, ஏகாதசி மாதாஜி, ஏகாதசி தேவதை வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க. நாம் மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். ஏன்னா ஏகாதசி தேவதையானவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவங்க. அதனால வைஷ்ணவர்கள் அந்த ஏகாதசியை போற்றி போல்வாங்க. ஒரு ஏகாதசி வரும்போதும் ஒரு பக்கம் யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறாங்க இந்த ஏகாதசியோட மகிமை என்ன. இனி ஒரு சமயம் இன்னும் வெவ்வேறு புராணங்கள்ல நாரத முனிவருக்கும் பிரம்மதேவருக்கும் நடந்த உரையாடல் உண்டு. அதுல பிரம்மதேவர் நாரதமுனி தன் தந்தையான பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறாரு இந்த ஏகாதசியோட மகிமையை சொல்லுங்க. அப்ப பிரம்மதேவர் நாரதருக்கு உபதேசிக்கிறார். கிருஷ்ண பகவான் யுதிஷ்ட மகாராஜாக்கு ஏகாதசியோட மகிமையில சொல்றாங்க. அதே போல இந்த ஏகாதசி, இந்த ஆமலக்கி ஏகாதசியோட மகிமையை மாந்தாதா என்ற ஒரு பெரும் சக்கரவர்த்தி, ஒரு முன்பு வேத காலத்துல முன்பொரு காலத்துல மாந்தாதா என்ற ஒரு பெரும் மன்னன் நம் பூமி ஆண்டு வந்தார். ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கும் ஒரு சக்கரவர்த்தியா இருந்தார் மாந்தாதா. மாந்தாதா ஒரு புண்ணியமான ஒரு தெய்வீகமான ராஜ ரிஷி, தன்னை உணர்ந்த ஆத்மா, ரொம்ப புண்ணியகர்மாக்கள் பண்றவங்க, பகவான் மேல அன்பு பக்தி உள்ளவங்க. மன்னர் வந்து அவ்வளவு பக்தி உள்ளவங்களா இருக்கிறதுனால பிரஜைகளும் பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப மாந்தாதா ராஜா ஒரு முறை வசிஷ்ட முனிவரிடம், வசிஷ்ட முனிவரிடம் அவர் வந்து இந்த ஏகாதசியுடைய மகிமை பற்றி கேட்கிறார். ஏன்னா முனிவர்கள், சாதுக்கள், ரிஷிவார் ரிஷிஜானுங்க
பாகவதர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள், பரமஹம்சர்கள், இவர்கள் எல்லோரும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே வாழ்றோம். மற்றவங்க நன்மைக்காக கிருபாம்புதிர் வைஷ்ணவா கிருபாம்புதிர் பரதுக்க துக்கி, எல்லா ஜீவன்களையும் பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காகவே தூய்மையான பக்தர்கள் இந்த பூமியில நடமாடுறாங்க. ஆச்சாரியர்கள், குருமார்கள். வசிஷ்ட முனியிடம் ஒரு முறை, மாந்தாதா நான் வந்து என்னென்ன மாதிரி விரதம் இருக்கணும், நான் வந்து இல்லற வாழ்க்கையில் எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது, நான் எப்படி என்னை நான் ஆத்மீய பாதையில் பக்குவப்படுத்திக் கொள்வது, நான் என்னென்ன விரதங்கள் இருக்கணும், நான் யாரும் வழிபடணும், ஏகாதீசியுடைய மகிமை என்ன, இப்போ இந்த பல்குண மாதம் அதாவது மாசி பங்குனி இந்த மாதத்துக்கு இடைப்பட்டு வரக்கூடிய இந்த ஆமலிக்கு ஏகாதசியுடைய மகிமை என்ன, இந்த ஆமலிக்கு ஏகாதசியை வந்து நான் எப்படி உபவாசம் இருக்கிறது, யாரை வழிபடணும், என்ன பண்ணணும், அதோடைய மகத்துவத்தை பத்தி தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பணிவோடு வேண்டிக்கிட்டார் மாந்தாதா. யாருக்கிட்ட? வசிஷ்ட முனி. அப்ப வசிஷ்ட முனி ரொம்ப உற்சாகமாக ஆனந்தமாக இந்த ஏகாதசியுடைய மகத்துவத்தை எடுத்து வரைக்கிறார். பிரம்மாண்ட புராணம், இந்த மாதிரி பிரம்ம வைவர்வத புராணம், இந்த மாதிரி புராணங்கள்ல ஏகாதசியுடைய மகாத்மியம், அந்த ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறதுனால, கேட்கறதுனால, அதை கலந்து பேசிக்கிறதுனால உடனடியாக நம்ம எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணத்துல கலங்கமில்லா பக்தி, தூய பக்தி தொண்டுங்கிற தளத்தை நோக்கி நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். எவ்வளவுக்களோ ஒருத்தர் வந்து ஏகாதசியுடைய மகிமையில கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே பகவான் ஹரிக்கு மிக பிரியமானவங்க அப்படின்னு அந்த ஏகாதசியுடைய மகிமையை சொல்றாங்க. இந்த ஏகாதசிக்கு ஆமலைக்கு ஏகாதசி, ஆம்லா, ஆம்லானா நெல்லிக்காய், இந்த பெரிய நெல்லி இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் அது ஆம்லா. அந்த நெல்லி மரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, தெய்வீகமான மங்களகரமான குணங்கள் நிறைந்தது. தாவரங்கள்லயே நெல்லி மரம் அது வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மை நிறைந்தது. தெய்வீகத்தன்மை நிறைந்த பல்வேறு மரங்கள் உண்டு. அரளிப்பூ, அந்த அரளிப்பூ உள்ள ஒரு மரம், அப்புறம் வந்து மருதாணி, அப்புறம் வந்து அரச மரம், இந்த மாதிரி சில மரங்கள் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டு தெய்வீகமான மரங்கள். அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் ஏன் அரச மரத்தை வழிபடுறாங்க, ஏன் வந்து அவங்க வந்து நெல்லி மரத்தை வழிபடுறாங்க, ஏன் துளசி தேவியை வழிபடுறாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீகத்தினுடைய ரகசியம் சொல்லி கொடுக்கப்படலை. என்ன, பெரும்பாலும் நம்ம ஊர்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம நாட்டில் பாரத பூமியில ஆன்மீகம் என்றால் அதுல மருத்துவமும் விஞ்ஞானம் ரெண்டும் சேர்ந்தது. ஆன்மீகம் இல்லாம மருத்துவம் கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது. ஆன்மீகத்திலிருந்துதான் மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாம் தோன்றியது. அதனால ஆன்மீக விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது, விஞ்ஞானபூர்வமானது. எல்லார் வீடுகளிலும் முன்னெல்லாம் வேத காலத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட எல்லார் வீட்டு முன்னாடியும் மருதாணி செடி இருக்கும், அப்படி இல்லாட்டி அரளிப்பூ செடி இருக்கும், அரளிப்பூ இல்லாட்டி மருதாணி இல்லாட்டி வந்து நெல்லி மரம், இந்த மாதிரி தெய்வீகத்தன்மை நிறைந்த மங்களகரமான தாவரங்கள் உண்டு. சாத்வீகமான தெய்வீகத்தன்மை நிறைந்த தாவரங்கள், அது தேவதை அம்சம். ஆமலிக்கு அதாவது நெல்லி மரத்துல லக்ஷ்மி தேவி அப்பும் குடி ஒன்று இருக்காங்க. அந்த நெல்லி மரம் ரொம்ப உயர்ந்தது, அதனாலதான் முன்ன வீடுகள் எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனா ஸ்கூலுக்கு போகும்போது அரட்டை ரோசர் போட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி ரோட்ல நடந்து போகும்போது வீடுகள்ல வந்து ஒன்னு வீட்டுக்கு முன்னாடி இல்லாட்டி வீட்டுக்கு பின்னாடி நெல்லி மரம் வச்சிருப்பாங்க, துளசி மாடம் வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி மருதாணி செடி வச்சிருப்பாங்க. அந்த மருதாணியும் லக்ஷ்மி குணம் நிறைந்தது, அது மருத்துவம் ஆன்மீகம் ரெண்டும் நிறைந்தது. நெல்லி மரம் இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள்லாம் சும்மா எல்லாம் சொல்லிடல,
அவங்க வந்து வில்வமரம் யா வில்வம் வில்வம் ருத்ராஷம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இந்த மரங்கள் எல்லாமே தெய்வீக தன்மை நிறைந்தது. பவளமல்லி பாரிஜாதம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். சாத்வீகமான உள்ள சாத்வீக குணம் உள்ள நல்ல நறுமணம் தரக்கூடிய மரங்கள் செடிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுலயே வைத்து இந்த சாத்வீக குணம் உள்ள மரங்கள்லயே வைத்து உயர்ந்தது அந்த நெல்லி மரம். அதனால என்ன பண்ணாங்க, முன்னெல்லாம் வீடுகள்ல இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மனிதனுடைய ஆயுள் காலம் சுருங்கிருச்சு, அவருடைய சிந்தனை எல்லாமே சுருங்கிருச்சு. இன்னைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு மரம் வைக்கிற இடத்துல ஒரு ஒரு சின்னதா ஒரு ரூம் கட்டி விட்டா எனக்கு கடை கட்டி விட்டா வாடகை கிடைக்கும், அந்த மரம் வைக்கிற இடத்துல பத்துக்கு பத்துல ஒரு ரூம் கட்டி விட்டா கடை கட்டி விட்டா வாடகை கிடைக்கும், இல்லை ஒரு வீடு கட்டி விட்டா எனக்கு வாடகை கிடைக்கும் அப்படின்னு காசு பணம் புலை நின்பம் நிறைய செல்வ பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் இப்படியே அவங்களுடைய மென்டாலிட்டி மணி மைண்டட். பணம் சம்பாதிக்கிறது குறிக்கோள் ஆயிடுச்சு, அவனுக்கு வாழ்க்கையில ஆன்மீகம் விஞ்ஞானம் மருத்துவம் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. ஏறக்குறைய இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றது விஞ்ஞான பூர்வமானது மருத்துவ தன்மை நிறைந்தது மருத்துவ குணம் நிறைந்தது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா கங்கை கரையில வாழ்றவங்க, கங்கை கரையில கங்காவுடைய தீர்த்தம் ஓடுது இல்லையா, கங்கா நதி எங்க ஓடுதோ அந்த கங்கை கரையில வாழ்றவங்க ஏறக்குறைய வியாதியே இருக்கு, ஏறக்குறைய நோய்வாய்ப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா கங்கா அவ்வளவு புனிதமானது, அது மருத்துவ தன்மை நிறைந்தது விஞ்ஞான பூர்வமானது, எல்லாத்துக்கும் மேல கங்கை ஆன்மீகமானது கங்கா மாதா கங்கா தேவி. அந்த மாதிரி துளசி துளசி தேடி துளசி தேவி துளசி தேவியை சுற்றி வளம் வர்றவங்க துளசிக்கு நீர் ஊற்றுறவங்க துளசி இலையை பகவானுக்கு அர்ப்பணித்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றவங்க அவர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, நோய்வாய்ப்படாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த மருத்துவம் விஞ்ஞானம் ரெண்டுமே ஆன்மீகத்தை சார்ந்துதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதான் நம்ம ஜனங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு வந்து ஆன்மீகத்துக்கு பின்னாடி உள்ள மருத்துவம் விஞ்ஞானம் தெரியாததுனாலதான் ஆன்மீகத்துடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றோம் இல்லையா, அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது யாரெல்லாம் அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏழரை மணி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவங்க சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறவங்க அவங்க ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இருக்காது, மனம் புத்தி சிந்தனை எல்லாமே நல்லா இருக்காது. அதனால ஆன்மீக விஷயம் ஒன்றொன்றும் நாம் பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பயிற்சியும் விஞ்ஞானம் நிறைந்தது விஞ்ஞான பூர்வமானது மருத்துவம் நிறைந்தது. அதனாலதான் சில பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விஞ்ஞான பூர்வம் என்று சொல்லுவார். அவருடைய உபன்யாசங்கள்ல சில பிரபுபாதர் தன்னுடைய உபன்யாசங்கள்ல ஓரொரு உபன்யாசத்திலும் டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட் இஸ் ஆர்டினரி மூமெண்ட் ஆர் சயின்டிபிக் மூமெண்ட், திஸ் இஸ் சயின்டிபிக் மூமெண்ட். சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இயக்கம்னோ இல்ல சாதாரண இயக்கம் நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமானது அப்படின்னு பிரபுபார் அடிக்கடி மேற்கொள் கல்பர் அடிக்கடி பேசுவார் அவர் லெக்சர்ல. ஏன்னா பிரபுபார் அதை உணர்ந்தவர், அவர் அவர் ஆச்சாரியர். அதனால பிரபுபார் அந்த ஆச்சாரியரா இருக்கிறதுனால அவர் அந்த அனுபவ ரீதியா தான் உணர்ந்த அவர் வந்ததே அதுக்காக தான், பிரபுபார் தோன்றியதே கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் நம்முடைய ஆன்மீகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவம் அறிவியல் தெரியல ஜனங்களுக்கு அப்படின்னு பிரபுபார் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் பண்ண. அப்போ இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது தோன்றிய முதல் தாவரம் இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது தோன்றிய முதல் மரம் வந்து நெல்லி மரம் தான். அது பிரம்மா பிரம்மதேவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு பண்றாரு. பிரம்மதேவர் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ணும்போது அவருக்கு அந்த படைப்புக்கு உண்டான ஆற்றல் ஞானம் படைக்கிறதுக்கு தேவையான ஞானம் வந்து பகவான் கொடுத்தாங்க. அப்ப பகவானுடைய தெய்வீகமான ரூபம் சச்சிதானந்த திருமேனி தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை அழகான சுருள் கூந்தல் அதில் ஒரு அழகான கிரீடம் மேல ஒரு மயிர்பிழி சங்கு சக்கர கதாபத்மத்தோட பகவான் அவர் முன்னாடி தோன்றி அவர் ஆசீர்வதித்தார்.
அப்ப பகவானுடைய தெய்வீகமான லீலைகளையும் அவருடைய நாம ரூப குணாதிசயங்களையும் பகவானுடைய பல்வேறு வைபவங்களை கண்ட பிரம்மருடைய கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் பூமியில விழும்போது அது அப்படியே நெல்லி மரமாக முளைத்தது. சோ பிரம்மாவுடைய பிரேமம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல பிரம்மா வைத்து கொண்டிருக்கிற பிரேமம் இந்த பூமியில் நெல்லி மரமாக துளிர்விட்டது. அதனால நெல்லி மரம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது வந்து கிருஷ்ண பக்தியை தரக்கூடியது. அதனாலதான் இந்த ஏகாதசிக்கு ஆம்பளைக்கு ஏகாதசினே பேர். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை வசிஷ்ட முனி மாந்தாதா மகாராஜாவுக்கு சொல்றாங்க. முன்னொரு வேத காலத்துல ரொம்ப ஒரு புண்ணியம் செய்த ஆத்மா, அவர் வந்து சைத்ரதா, சைத்ரதான்னு ஒரு மகாராஜ். இந்த சைத்ரத ராஜா சந்திர வம்சத்துல வந்தவர். முன்ன காலத்துல இரண்டு பெரும் வம்சங்கள் இந்த உலகத்தை, இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதி என்டையர் எர்த் பிளானட்டையும் ரெண்டு பெரிய வம்சங்கள் ஆண்டாங்க. ஒன்று ரகுவம்சம், இன்னொன்று யது வம்சம். அப்ப அந்த சந்திர வம்சத்துல பசபிந்துன்னு ஒரு மகாராஜ் இருந்தார், பசபிந்து. அந்த பசபிந்து ராஜாவுக்கு சைத்ரதான் ஒரு ஒரு ராஜகுமார். பசபிந்துக்கு அப்புறம் சைத்ரதா வந்து மன்னர் ஆனாரு. வைதிஷா, வைதேஷாங்கிற நகரம், ரொம்ப அழகான நகரம். அந்த வைதேசா நகரத்துல வாழ்ந்தவங்களுக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை, திருட்டு, பித்தலாட்டம், பொய் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஏன்னா மன்னர் வந்து விஷ்ணு பக்தரா இருந்ததுனால, சைத்ரத ராஜா விஷ்ணு பக்தரா இருந்ததுனால அவங்க பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நல்ல மழை பெஞ்சது, தானியங்கள்லாம் சீரும் சிறப்புமா இருந்தது, பசுக்கள்லாம் போதுமான அளவுக்கு பால் கொடுத்தது. பொற்காலமா, பொற்காலம். எந்த ஒரு ராஜா வந்து விஷ்ணு பக்தரா இருக்காரோ அந்த விஷ்ணு பக்தர் நாடாளும் போது அந்த நாடே வந்து பொற்காலமாக இருக்கு. எதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. அப்போ இந்த சைத்ரத ராஜா வந்து ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மா. அவர் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்றது, பகவானை ஆராதனை பண்றது. அப்ப அவரு தவறாமல் ஏகாதசி உபவாசம் இருப்பார், ஒரு ஏகாதசியும் தவறாமல் உபவாசம் இருப்பாரு சைத்ரத ராஜா. அந்த மாதிரி உபவாசம் இருந்து அவர் ஒரு முறை இந்த ஆமலிக்கு ஏகாதசி விரதம், அந்த விரதத்தை பின்பற்றுறாரு. அவர் பரசுராம மூர்த்தி, பகவானை வந்து பரசுராம ரூபத்துல வழிபடுறாரு. சத்ரிய ருதிரமயி ஜகதபகத பாபம் ஸ்நபயசி பயசி சமித பவதாபம், ஸ்நபயசி பயசி சமித பவதாபம், கேசவதீர்த்தா விகுபதி ரூபா, கேசவதீர்த்தா விகுபதி ரூபா, ஜய ஜகதீஷ ஹரே, ஜய ஜகதீஷ ஹரே, ஜய ஜகதீஷ ஹரே. சத்ரிய ருதிரமயி ஜகதபகத பாபம் ஸ்நபயசி பயசி சமித பவதாபம். தேவையில்லாத அசுர குணம் படைத்த சத்ரியர், சத்ரிய வம்சத்துல ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சத்திரியர்களை பெரும்பாலும் அசுர குணம் படைத்தவங்களாயிட்டாங்க. அந்த தேவையற்ற சத்ரிய அரசர்களை கொன்று கோடாரி, பரசுன்னா கோடாரி, அந்த கோடாரியை கொண்டு மின்னல் வேகத்தில் 21 முறை சத்ரிய வம்சத்தையே துவம்சம் செய்தார் பரசுராம். சத்ரிய ருதிரமயி ஜகதபகத பாபம் ஸ்நபயசி பயசி சமித்த பவதா, கேசவதீர்த்தா பிருகுபதி ரூபா ஜமதாக்கினி, ஜமதாக்கினிங்கிறவருக்கு மகனாக வந்தார். அந்த பரசுராமர் அவர் வந்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை காப்பதற்காக தோன்றினார். அந்த பரசுராம மூர்த்தியை வழிபாடு செய்து கொண்டு ஏகாதசி உபவாசம் இருந்து அவர் வந்து கடைபிடிக்கிறார். யாரு, சைத்ரத ராஜா. அப்ப அவர் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போன பொழுது அங்க தங்கி இருக்காரு. அந்த ஃபாரஸ்ட்ல, திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டுல சைத்ரத ராஜா தங்கி இருக்கும் போது அன்று ஏகாதசி விரதம், இந்த ஆம்பளைக்கு ஏகாதசி விரதம் வந்தது.
அவர் விரதம் இருந்து உபவாசம் இருந்து அவர் பரசுராமரை வந்து தூமலர் தூவி தொழுது பூக்களை எல்லாம் வைத்து ஆராதனை செய்து பிரார்த்தனையை செய்து வழிபாடு பண்றாரு. அப்ப அந்த வழியாக ஒரு வேடன், காட்டில் வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூரமான குணம் படைத்த வேடன், மிருகங்களை கொன்று புசிக்கூடிய, மிருகங்களை கொன்று புசிக்கும் ஒரு வேடன் அந்த வழியா வந்தார். அவர் இது போல இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை. அவர் இந்த மாதிரி வழிபாடு அவர் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த ராஜா என்ன பண்றாருங்க, அவர் ஏதோ பூஜையெல்லாம் பண்றாரு, விரதம் இருக்காங்க. அப்ப என்னன்னே தெரியாம இந்த வேடன் என்ன பண்ணாங்க, அவர் காடு பூரா சுத்தி வந்தாரு, அன்னைக்கு ஒரு விலங்கு அவருக்கு கிடைக்கல, அவர் பசியில தாகத்துல அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அன்றைக்கு ஏகாதசினே தெரியாம அந்த வேடனும் உபவாசம் இருந்தார், அந்த சத்சங்கத்துல கலந்துகிட்டாரு, சைத்திரத ராஜா செய்த பூஜையில் கலந்து கொண்டார், அங்கு அமர்ந்து கொண்டார், அங்கு நடக்கூடிய ஆன்மீக விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அப்படி அவர் வந்து ஒரு சுகிருதி, அவருக்கு ஒரு சுகிருதி கிடைச்சது, ஒரு நன்மை கிடைச்சது. அன்று அந்த ஆம்பளைக்கு ஏகாதசி அன்னைக்கு அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நன்மை கிடைச்சது. அவருக்கு ஏகாதசினெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா தெரியாமே அன்னைக்கு உபவாசம் இருந்தார், ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. மாந்தாதர சைத்திரத ராஜா ஆரத்தி பண்றது, பூஜை செய்யறது, நாமசங்கீர்த்தனம் அப்படியே நடக்குது. அது பூரா அவரு அன்னைக்கு பூரா அன்னைக்கு முழுவதும் தூங்காம அந்த வேடன் அதுல கலந்துகிட்டாரு. அப்புறம் ராஜா அந்த பூஜையெல்லாம் முடிச்சு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு விரதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தாங்க. வேடனும் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலேயே வேடன் அந்த சரீரத்தை விட்டார். குறுகிய காலத்திலேயே வேடன் அந்த சரீரத்தை விட்டு அவர் என்னன்னே தெரியாம இந்த உபவாசம் இருந்தாரு. அது கூட பகவான் அதை உபவாசமா எடுத்துக்கிட்டார். அவர் ஏகாதசின்னு சொல்லியோ அல்ல பகவானுடைய பக்தர்னு சொல்லியோ எல்லாம் உபவாசம் இருக்கல. அவர் கொடூரமான வேடன், காட்டுல கொடூரமான விலங்குகளை கொல்லக்கூடிய வேடன், ஆனா அன்னைக்கு அவருக்கு உபவாசம் இருக்கிற பாக்கியம் கிடைச்சது. அவர் என்ன பண்ணாங்க, அந்த சத்சங்கத்துல இருந்ததுனால அவருக்கு அதோட பாக்கியம் கிடைச்சது, சுகிருதி கிடைச்சது. அவர் அந்த உடலை விட்ட உடனே ஜெயந்தின்னு ஒரு அழகான நகரம், ஜெயந்தி என்ற அழகான நகரத்தை விதுரதன் என்ற ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அந்த விதுரஜரா ராஜாவுக்கு வாசுரத்ன்னு ஒரு மகன், வாசுரத். அப்ப அந்த வேடன் தான் வாசுரத்ங்கிற மகனாக பிறந்தார். வாசுரத் மகனாக பிறந்தாங்க ஒரு ராஜ வம்சத்துல. முன்ன பிறவில வேடனா இருந்து கொடூரமான பாவம் செஞ்சுட்டு இருந்தவரு ஏகாதசி உபவாசம் இருந்து அந்த பாவ நிலங்களை விடுபட்டு, ஏகாதசி உபவாசம் இருந்ததுனால அந்த பாவத்திலிருந்துலாம் விடுபட்டு ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தார், ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்தார். இந்த பிறவில அவருக்கு மேலும் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு கிடைச்சு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி தொடர்ந்து வாய்ப்பு பகவான் கொடுத்துட்டே இருக்கார் ஜீவாத்மாவுக்கு. அப்ப ஏகாதசி உபவாசம் தெரியாம கூட ஏகாதசி உபவாசம் இருந்தாங்க, ஏகாதசின்னு தெரியாம உபவாசம் இருந்ததுனாலேயே அந்த வேடனுக்கு வாசுரத் என்ற ஒரு ராஜவம்சத்துல பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அதுக்கப்புறம் அவரு தொடர்ந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரு ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போகும்போது நிறைய கொள்ளையர்கள்லாம் அவரை சூழ்ந்துருவாங்க, நிறைய கொள்ளையர்கள்லாம் சூழ்ந்து அவரை தாக்க முற்பட்டாங்க. அப்படி அவர் தாக்க முற்பட்ட போது அந்த பக்தரை காப்பதற்காக பகவானே ஒரு அழகான தேவதை ரூபத்துல வந்து சக்கராயுதம் கொண்டு அவர்களை தும்சம் பண்ணிட்டார். சக்கராயுதம் கொண்டு அந்த அரக்கரெல்லாம் தும்சம் பண்ணாங்க. இந்த வாசுரத் ராஜா மயங்கி விழுந்திருந்த, மயக்கம் தெளிஞ்சு பாக்குறாரு, அங்க நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இது எப்படி நடந்தது, யார் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் வந்து மயக்கமான நிலையில அந்த கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து யார் என்ன காப்பாத்தினாங்க, எப்படி நடந்தது அது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆகாசத்துல பதில் வந்தது, ஏ வசுரதா, இது யாரால பண்ணிருக்க முடியும், யார் எல்லா ஜீவனுக்கும் அடைக்கலம் கொடுக்குறாங்க, யார் தன் பக்தர்களை ரசிக்கிறாங்க, அந்த கேசவன் பரம புருஷோத்தமன் தான் உன்னை காப்பாத்திருக்காங்க. அப்ப என்னாச்சு, அவருக்கு மேலும் பகவான் மேல பக்தியும் அன்பும் அதிகரித்தது, மேலும் அவருடைய விசுவாசம் நம்பிக்கை வலுவானது. மீதி உள்ள காலங்கள்ல மீண்டும் அவர் பக்தி தொண்டை வலுவாக செய்து அந்த வாசுரத ராஜா பகவானுடைய ஆன்மையில ஒதுக்கு திரும்புவான். எப்படி கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரதேசம், எனக்கு கொஞ்சமா ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய, யாரேனும் சிறிதேனும் சேவை செய்திருந்தால்
மேகா விக்கிரமனாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். யாரேனும் சிறிதேனும் ஒரு சேவை செய்திருந்தாலும் நான் அவரை பெரிய பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாத்துகிறேன். இது சும்மா கிருஷ்ணர் ஸ்லோகமா சொல்லிடல, என் பக்தர் என்னைக்கு வீண் போக மாட்டாங்க, யாராவது எனக்கு சின்னதா ஒரு சேவை பண்ணாலும் அவங்களை பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாத்துவேன் அப்படின்னு ஸ்லோகமா வெறும் வார்த்தையா சொல்லிடல, கிருஷ்ணர் அதை நடைமுறையில செய்தான். பகவான் கிருஷ்ணர் அதை நடைமுறையில் செய்து காண்பிக்கின்றார். எப்படி செய்து காமிச்சாரு, இந்த மன்னருடைய வாழ்க்கையில பாக்குறோம். அவங்க வந்து கொஞ்ச நேரத்தான் பக்தி பண்ணாங்க, அதனால அந்த வேடன் வந்து கொடூரமான பாவ தண்டனை, விலங்குகளை கொன்ற தண்டனை அவருக்கு நரகுலோகத்துக்கு போக வேண்டியிருது. ஆனா அவர் வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த ஏகாதசி உபவாசம் இருந்ததுனால அவர் அடுத்த பிறவியில ஒரு மன்னராக பிறக்கும் பாக்கியம் கிடைச்சது. அந்த மன்னனாக பிறந்து பக்தி தூண்டு பயிற்சி பண்ணாரு, அப்ப திரும்பி அவர் ஆபத்திலிருந்து காப்பாத்தினாங்க. இப்படி அவர் வந்து முழுமையாக தூய்மை அடைந்து பக்தி தூண்டை பயிற்சி செய்து முழுமையாக தூய்மை அடைந்து அவர் பகவானுடைய திருநாட்டுக்கு போனார், பகவானுடைய திருநாட்டுக்கு போனார். அதனால ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு உதவி செய்யும். ஏகாதசி உபவாசம் இருப்பது, பக்தி தூண்டை பயிற்சி பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம படிப்படியாக அனர்த்தங்கள் இருந்து விடுபடுவோம், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவோம், தூய்மையான பக்திங்கிற தளத்தை நோக்கி உயர்வோம். என்றைக்கு நம் ஸ்மரணம் முழுமையடையுதோ, என்றைக்கு நாம் தூய பக்தி தொண்டில் நிலைபெற்றிருக்கிறோமோ, அன்றைக்கு இந்த உடலை விட்டு நம்ம பகவானுடைய ராஜ்யத்துக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஏகாதசி உபவாசம் இருக்கிறது ஒரு பக்தனுக்கு பெரும், அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில பெரும் பங்கு வகிக்கிறது ஏகாதசி உபவாசம். கஷ்டம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிமைதான். அதாவது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உபவாசம் இருக்கலாம். சிலர்லாம் ஒன்றும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. அதுவும் அது எங்களால் பண்ண முடியாதுன்னா சரி பரவாயில்ல தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை அதுவும் பத்தாது அப்படின்னா பலரசங்களை தான் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் பத்தாதுன்னா வேர்க்கடலை கிழங்கு வகைகள், இப்படி கூடுமான வரைக்கும் தானியங்களை தவிர்த்து ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்று அவங்க பக்தியில பக்குவமாக முடியும். நம் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையலாம். அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆமலைக்கு நெல்லி மரம், நெல்லி மரத்தை வழிபாடு செய்து அந்த நெல்லிக்காயை வந்து பகவானுக்கு நிவேத்தனம் செய்து அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது ரொம்ப உயர்ந்தது, சால சிறந்தது. ஜய ஸ்யாமலைக்கு ஏகாதசி மகோத்சவ கி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த ஸ்லோகம் இன்னைக்கு படிச்சது பாகவதத்துல, இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல பகவான் தோன்றுறாரு. அந்த அவதாரம் மூலமா பகவான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, எதனால பகவான் பல்வேறு அவதாரங்கள் பண்றாங்க, அந்த டீட்டெயில் அதோட விளக்கங்கள்லாம் வந்து இந்த அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சது, நேற்று நம்ம படித்தது கபில தேவர், பகவான் கபிலர் வந்து தேவகுதிக்கு மகனாக வந்து சாங்கிய தத்துவம் மூலமாக தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தார். அப்ப ரெண்டு விதமான கபிலர் இருக்காங்க, ஒரு கபிலர் நாத்திகர், இனி ஒரு கபிலர் தேவகுதியின் புதல்வர், அவர் தான் பரம புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள். அந்த கபில தேவர் சாங்கிய தத்துவத்தை கொண்டு ஜீவாத்மாக்கு பரமாத்மாக்குள்ள வேறுபாடு, ஜீவன் நித்தியமானவன், பௌதிகம் தற்காலிகமானது, அந்த பௌதிகம் 24 மூலக்கூறுகளால் ஆனது, அந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா தூய பக்தி தொண்டை பயிற்சி செய்து அவன் 24 மூலக்கூறுகளையும் கடந்து அவன் ஆத்மீக சரீரத்தை எடுத்துக்கொண்டு பகவானுடைய திருநாட்டுல போய் அவருக்கு நித்தியமாக சேவை செய்ய வேண்டும் என்பதை தூய பக்தி தொண்டை வந்து ஸ்தாபனம் செய்கிறார் கபில தேவர். அது 5வது அவதாரமா பார்த்தோம். இன்னைக்கு 6வது சஷ்டம், சஷ்டி, சஷ்டம்னா 6, 6th சஷ்டம் அத்ரே அபத்யத்வம் விரதா புரோக்தா அனுசூயா அத்ரி முனி அனுசூயா. அந்த ரெண்டு தம்பதிகள் அத்ரி முனிவருக்கும் அனுசூயா, அனுசூயா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இருக்காது, அனுசூயான்னா என்ன மீனிங், நம்ம நிறைய தடவை பேசலாம். எஸ் அனுசூயா, இந்த அனுசூயாங்கிற வேர்ட் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? 9th சாப்டர்ல இருக்கு. அது மாதிரி ரெண்டு மூணு இடங்கள்ல பகவான் சொல்றாரு, ஏமே மதமிதம் திஷ்டம் அனுதிஷ்டந்தி மாணவா ஸ்ரத்தா வந்து அனுசூயந்தோ. யார் நம்பிக்கையோட பொறாமையின்றி இந்த பகவத்கீதையை படிக்கிறாங்களோ அவங்க, அவங்களுக்கு தான் இது ரகசியம் புரியும். முதல்ல பகவத்கீதை மேல நம்பிக்கை வேணும்,
பொறாமை இல்லாம பகவான் மேல பொறாமை இருக்கூடாது. யாருக்கு வந்து பகவான் மேலேயும் பக்தர்கள் மேலே பொறாமை இல்லையோ, யார் நம்பிக்கையோடு பகவத்கீதையை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட ரகசியம் புரியும். நம்பிக்கை அற்றவங்க பொறாமைக்காரங்க அவங்களால பகவத்கீதை ஒரு வரியும் புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதை, பாகவதம், இதிகாசங்கள், புராணங்கள் ஒன்னையுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அனுசுயா அப்படின்னா பொறாமையற்றம். அனுசுயா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த மாதாஜி அந்த பேர், அதனாலதான் அவங்க அனுசுயான்னு பேரு. ஏன்னா அவங்க அவ்வளவு தெய்வீகமான குணம் உள்ளவங்க. நேற்று எப்படி கர்த்தமர் தேவகுதியை பத்தி பேசணும், தேவகுதி எப்படி தெய்வீகமான குணம் உள்ள பெண்மணியா இருந்தாங்க, கர்த்தமர் எப்படி தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தாங்க, அது போலவே அனுசுயாம் அத்ரீம் இவங்க எல்லாருமே தேவகுதி, கபில சாரி கர்த்தம கர்த்தமா தேவகுதி, கஷ்யபா அதிதி, அனுசுயா அத்ரி, கௌதமா அகல்யா, இவங்க எல்லாருமே ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள். எப்படி இருக்கணும், மனைவி எந்த மாதிரி கணவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எப்படி கற்பு கரசியா இருக்க வேண்டும், எப்படி பதிவிரதையா இருக்கணுங்கிறது இந்த தர்ம பத்னிகள்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. அனுசுயா, அகல்யா, அப்புறம் ரேணுகா, இவங்க எல்லாரும் வந்து காமிச்சு கொடுத்தாங்க. அதே போல ஒரு கணவன், ஒரு ஆண்மகன் எப்படி சாஸ்திரம் ஞானம் உள்ளவரா இருக்கணும், பகவான் மேல எப்படி பக்தி செய்யணும், எந்த மாதிரி தப வாழ்க்கை வாழும், எந்த மாதிரி விரதங்கள் இருக்கணுங்கிறதுக்கு அத்ரி, கௌதமா, அகஸ்தியா, புலஸ்தியா இவங்க எல்லாம் சிறந்த உதாரணம். அப்போ அத்ரிமுனி, அத்ரிமுனி ஒரு தனி உணர்ந்த ஆத்மா, தன் மனதி புலன்களை வென்று பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா. அந்த புண்ணிய ஆத்மாவுக்கு தகுந்த தர்ம பத்னி அனுசுயா. அத்ரிக்கும் அனுசுயாக்கும் சஷ்டம் அத்ரே ரபத்யத்வம் விரத புரோத்தோ அனுசூயா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஆன்வீசிக்கியும் அலர்காய பிரகலாதாதித்ய ஊசிவான், அந்த ரெண்டு பேருக்கும் பகவான் தத்தாத்திரேயராக தோன்றினார். ரொம்ப அழகான ஒரு லீலை தத்தாத்திரேயர் அவதாரம். அத்ரிமுனிக்கு அனுசுயாவுக்கும் குழந்தையா வந்தாங்க. ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, முப்பெரும் தேவியர் லக்ஷ்மி தேவி, பார்வதி, சரஸ்வதி, இவங்கெல்லாம் யார் சிறந்தவங்க, இவங்களை யார் சிறந்தவங்கன்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்ப பகவான் சொன்னாங்க, உங்கள் எல்லார் காட்டிலும் எனக்கு லட்சுமி தேவி எப்பவுமே என் பக்கத்துல பாத சேவனம் பண்றாங்க, பார்வதி தேவி எனக்கு பிரியமானவங்க, சரஸ்வதி எல்லாமே நல்ல பக்தர்கள் தான், ஆனாலும் உங்களையெல்லாம் காட்டிலும் பூலோகத்துல இருக்கக்கூடிய அனுசுயா ரொம்ப ரொம்ப உயர்ந்த பக்தைன்னு. அனுசுயா ரொம்ப உயர்ந்த பக்தை. அப்ப அனுசுயாவுடைய பக்தியை பரிச்சை பண்ண, அனுசுயாவுடைய பக்தியை பரிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த தேவிமார்கள்லாம் தங்களுடைய மூன்று பிரபுக்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர், மகாதேவர், இந்த மூன்று பிரபுக்களை பிரபுக்களை அமைச்சு நீங்க போய் அனுசுயா வீட்டுல பிரசாதம் சாப்பிட போகணும், அவங்ககிட்ட யாசகம் கேட்டு போகணும். ஆனா அவங்க வந்து ஆடை இல்லாம உங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தர்மத்தின் வழியில வாழக்கூடிய ஒரு பெண்மணி, எந்த பொண்ணு வந்து எந்த பெண்கள் தர்மத்தை அனுஷ்டிச்சு வாழ்றாங்களோ அவங்க வந்து தன்னுடைய உடல் பாகங்களை தன் கணவருக்கு மட்டுமே காண்பிப்பாங்க, வேற எந்த ஆண்மகனுக்கும் காண்பிக்க மாட்டாங்க. உடல்ல வந்து எந்தெந்த பாகங்களை மறைக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கலாச்சாரமான உடை அணிவது, இதெல்லாம் வேத காலத்துல பின்பற்றி வந்த வழக்கங்கள். இன்னைக்கு கலியுகத்துல அப்படியே மாறி 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 பெண்கள் தன்னுடைய அழகை வந்து விளம்பரப்படுத்துறாங்க, இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆடைகளை குறைத்துக் கொள்வது, இரண்டு ஆடை மட்டும் அணிந்து வருவது, உடல் உள்ள பாகங்கள் தெரியற மாதிரி ஆடை அணிவது, அப்புறம் ஆடை போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆடை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம். அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய இந்த நவீன நாகரிக பெண்கள் அவங்க எந்தெந்த மாதிரி சமுதாயத்துல வந்து சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரிலாம் சமுதாயத்துல அவங்க துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அது நம்ம கண் கூட பாக்குறது கலியுகத்துல. எந்த ஒரு விளம்பரத்திலையும் ஒரு பெண்ணுடைய புகைப்படமோ அவங்களுடைய இதோ இல்லாம இருக்காது. இன்னைக்கு எல்லா விளம்பரங்களும் பெண்களை வந்து சித்திரமா, கேலி சித்திரமா தான் வச்சுதான் பண்றாங்க, திரைப்படங்கள்ல, நாடகங்கள்ல, விளம்பரங்கள்ல. அது அவர்களுக்கு தெரியாம அவங்களை வந்து அறியாமையினாலையும் சுதந்திரங்கிற பேர்ல அவங்க தங்களை வந்து தவறான வழியில போய்க்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னா, அர்ஜுனன் சொல்றாரு, திரிஷு துருஷ்டேஷு வார்ஷ்டேய ஜாயதே வர்ணசங்கரா,
அதுல தேவையில்லா சந்ததிகள் குழப்பம் தான் சமுதாயத்துல, அதான் இப்ப நடக்குது. ஆனா அனுசியா போன்றவங்க ரொம்ப கலாச்சாரம் ஆச்சார அனுஷ்டானத்தோட வாழ்றவங்க, மற்றவங்க முன்னாடி ரொம்ப வேதகால பெண்கள் எல்லாமே மற்ற ஆண்கள் முன்னாடி வந்து சகஜமா பேசுவது பழகுவதெல்லாம் இருக்கு. அதனாலதான் வீட்டுல வந்து கன்னி மாடம்னு ஒரு பகுதி இருக்கு, குபேர மூளைக்கு மேல கன்னி மாடம்னு ஒரு பகுதி, அவங்க அங்கதான் இருப்பாங்க. அப்படியே ஏதாவது வந்தாலும் அவங்க வந்து சேவை பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர, அந்த தலையை விரிச்சு போட்டு வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது, கேலி பேசுறது, ஆண்கள் கூட சகமா பழகுவது, வெளியிலாம் சுத்துறது, அப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்றது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே இல்லை. அது காலப்போக்கில் கலியுகத்தோட ஆதிக்கத்தினால மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம விரும்பி ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். பெண் குழந்தைகளை வளர்க்குறவங்க இந்த மாதிரிலாம் எப்படி வந்து ஆண்டாள் நாச்சியார் பக்தி பண்ணாங்க, எப்படி வந்து விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணர் மேலே அன்பு பண்ணாங்க, இந்த மாதிரி பல்வேறு தெய்வீகமான மங்கைகள் சீதா தேவி, சதீ தேவி, அனுசுயா, அகல்யா, இந்த மாதிரி பல்வேறு தெய்வீகமான மங்கைகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகள் அதான் நம்ம இது, அதாவது இந்த பெண்களுடைய சரித்திரம் எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடம். அனுசுயா, அகல்யா, சீதா தேவி இவங்களுடைய பாடம் எல்லாம் வாழ்க்கைக்கு மிக தேவையான பாடம். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு எல்லாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை விட்டுட்டு வாழ்க்கைக்கு தேவையில்லாத பாடத்தை படிச்சுட்டு, அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய குழப்பம் பிரச்சனை, பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், பெண்கள் தவறா வழிநடத்தப்படுவது, பெண்கள் அவமானப்படுத்தப்படுவது, மானபங்கம் செய்யறது, இது மாதிரி நிறைய நடக்கும். கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, எல்லாமே எந்த ஒரு சமுதாயம் சாஸ்திரத்தை சரியா பின்பற்றுவது இல்லையோ, கிருஷ்ண பக்தி இல்லாத ஒரு கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் இந்த மாதிரிதான் இருக்கும். சண்டை சச்சரவு, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்லை, பசுக்களை வதை பண்ற இடம், எங்க பசுக்கள் வதை செய்யப்படுதோ அந்த நாடு சுபிட்சமாவே இருக்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. இதெல்லாம் ஜனங்க உணரணும், அதை உணர்த்துறது தான் நம்ம வேலையை. நம்முடைய வேலை என்னன்னா கிருஷ்ண பக்தியை பரப்புறது மூலமா, சில புரோபாடி புஸ்தங்களை விநியோகம் பண்றது மூலமா அந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கணும். பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படணும், அவங்க எப்படி இருக்கணும், ஆண் குழந்தைகள் எப்படி வளரணும், அதெல்லாம் சாஸ்திரத்திலிருந்து பறிச்சு கொடுக்கணும். அப்ப அனுசுயா இந்த மும்மூர்த்திகள் வந்தாங்க, அனுசுயாவுடைய அதிரிமுண்டோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க, அனுசுயாட்ட வந்து தரிசனம் கொடுத்தாங்க. அனுசுயா கேட்டாங்க, பிரபு நான் உங்களுக்கு என்ன மாதிரி சேவை பண்ணணும், நீங்க வந்து ட்ரெஸ் இல்லாம எங்களுக்கு சேவை பண்ணணும், ஆடையெல்லாம் கழிஞ்சிட்டு எங்களுக்கு நீங்க பிரசாத பரிமாறணும். அப்ப அனுசுயா என்ன பண்ணாங்க, தன்னுடைய தபவரி அதுதான் பதிவர்த்த தன்மை சாஸ்டிட்டி, அவனுடைய கற்புத்தன்மையினால பதிவர்த்த தன்மையினால அந்த மூன்று மூர்த்திகளையும் குழந்தையா மாத்திட்டாங்க, மும்மூர்த்திகளையும் குழந்தையா மாத்திட்டாங்க. குழந்தையா மாத்திட்டு ஏன்னா குழந்தைக்கு காமம் கிடையாது, குழந்தை முன்னாடி எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டது கிடையாது, வெகுளித்தனமான ஒரு வெள்ளந்தியான மனது குழந்தைகளுக்கு. அந்த மூணு மூர்த்திகளையும் குழந்தையாக மாற்றி அனுசுயா பிரசாத பரிமாறினாங்க. இந்த மூன்று தேவிகளும் அனுசுயாவுடைய அந்த புத்திசாலித்தனம், அவங்களுடைய பதிவிரத தன்மை இதெல்லாம் கண்டு போற்றி போல்தார். மூன்று உலகத்தவரும் அனுசுயாவை போற்றி போல்தார். இப்ப என்ன பண்றது, முப்பெரும் தேவியருக்கு திரும்ப தங்க கணவன்மார்கள் வேண்டும். அப்ப அவங்க மூணு பேர் வந்து அனுசுயாட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, என் கணவன்மார்களை திருப்ப கொடுங்க. அப்ப அனுசுயா என்ன வேண்டிக்கிட்டாங்க, இந்த மூணு பேர்கிட்டையும் நீங்க மூணு பேர் எனக்கு குழந்தையா இருக்கணும். அப்ப மூவரும் இணைந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் மூவரும் இணைந்து அவங்க தத்தாத்திரேயராக அனுசுயாவுக்கும் அத்ரிக்கும் குழந்தையா இருந்தாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்க பெற்றாங்க. எப்படி கர்தமருக்கும் தேவகுதிக்கும் கபிலர் மகனாக தோன்றினாரோ, அதிதிக்கும் கஷ்யபருக்கும் வாமன தேவர் மகனாக வந்தாரோ, அது போல அத்ரி அனுசுயாவுக்கு முப்பெரும் தேவர்கள் இணைந்து ஒரு அழகான குழந்தை தத்தாத்திரேயராக. இப்ப தத்தாத்திரேயர் அவதாரத்தோட நோக்கம் என்ன, ஆத்ம விஞ்ஞானத்தை போதிப்பது. அகைன் எப்படி கபில தேவர் தன் அன்னையான தேவகுதி மூலமாக சாங்கிய தத்துவம் மூலமா ஆத்ம விஞ்ஞானத்தை போதித்தாரோ, அது போல தத்தாத்திரேயர் யாருக்கெல்லாம் சொல்றாரு, பிரகலாதா, ஹைஹயா, யது, அலர்கா, பிரகலாதா, ஆன்மீகம் அலர்காய பிரகலாதாதித்ய சிவான், அலர்கா, பிரகலாதா, யது, ஹைஹயா போன்றவருக்கு ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசினார். அப்ப தத்தாத்திரேயர் இந்த அவதாரமும் நாலேஜ், பகவானுடைய அறிவு, பகவானுடைய ஆறு ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, பகவானுடைய ஆறு ஐஸ்வர்யத்துல பகவானுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரம்.
பல்வேறு அவதாரங்கள்ல பகவான் பல்வேறு ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறாங்க. கிருஷ்ண அவதாரத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் முழுமையா வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சில அவதாரங்கள்ல அந்த அவதாரத்தோட நோக்கம் ஒரு ஐஸ்வர்யத்தை மட்டுமே குறிப்பா வெளிப்படுத்துவது. அப்ப தத்தாத்திரேயர் அவதாரத்துல பகவான் நாலேஜ், அந்த வேத ஞானம், எல்லா வேதத்துடைய ரகசியம், வேதத்துடைய மிக உயர்ந்த ரகசியம் தூய பக்தி தொண்டு. அந்த தூய பக்தி தொண்டு பயிற்சி பண்ணா முதல்ல ஒருத்தர், நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா, ஜீவாத்மா பற்றிய தத்துவம், பரமாத்மா பற்றிய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சோ தத்தாத்திரேயின் உருவில் வந்த பகவான் ஜீவாத்மாவை பற்றிய தத்துவத்தை அலர்கர், பிரகலாதர், யது, ஹைகயா போன்றவர்களுக்கு விவரமாக உபதேசித்தார். இப்படி தத்தாத்திரேயர் அவதாரம் செய்து அவர் வந்து மிக உயர்ந்த ஞானத்தின் மிகச்சிறந்தது. ஞானத்தின் மிகச்சிறந்தது என்ன? பகவானுடைய பகவானை பற்றியும் பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு என்ன, அவருடைய தனித்தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அவ்வாறே செயல்படுவது. ராஜவித்ய ராஜகுயம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்துமவே. அறிவின் அரசன் பகவத்கீதை. அந்த பகவத்கீதை ஆரம்பத்துல என்ன போதிக்குது? அது ஃபர்ஸ்ட் வந்து நீ இந்த உடல் அல்ல ஆத்மா, நீ ஆன்மீகமானவன், நித்தியமானவன், அழிவற்றவன். அப்ப இதுதான் முதல் பாடம். ஆன்மீக வாழ்க்கையுடைய முதல் பாடம் என்னன்னா, நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீச்சிங். அதுக்கப்புறம் பரமாத்மா யாரு, ஜீவாத்மா பரமாத்மா என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு இருக்கு, ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவை அடைவது, பகவான் எப்படி திருப்திப்படுத்துவது, இதெல்லாம் வந்து பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள்ல, அவர் கிருஷ்ண பகவானா வந்த போதும் சரி, அவர் கபில தேவரா வந்த போதும் சரி, அவர் தத்தாத்திரேயரா வந்த போதும் சரி, அவர் சைதன்ய மகாபிரபு வந்த போதும் சரி, இந்த உத்தமமான பக்தி தொண்டை வந்து பிரச்சாரம் பண்றார். அப்ப யாரு வந்து பகவான் தத்தாத்திரேயரா வந்தாரோ, அவரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து அவருடைய போதனை இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிநாமம், யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம, இந்த நாம ஜபம் தான் இந்த யுகத்துக்கான ஐக்கியம். இப்ப சைதன்யமா அப்படியே அடிச்சு விட்டு பின்பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை பாகவதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்காரு. பிரபுபாடைய புஸ்தகம் படிக்கும் போது நமக்கு உத்தமமான மிக உன்னதமான ஞானம் கிடைக்கப்பெறுகிறது. அந்த மிக உன்னதமான தத்துவம் ஜீவாத்மா, நம்முடைய தனித்தன்மை, நம்முடைய உண்மையான நிலை, பகவானுடைய தனித்தன்மை நாம் உணர்ந்து, தனித்தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு நாம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது நாம் இந்த எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய தாமரத்திற்கு பார்த்தாள். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, ஹரே கிருஷ்ண.